அடுத்தது வந்து ஜெயமோகன் சகோதரர், வணக்கம் அண்ணா. இன்று 89 நாள். நேற்று முதல் முறை வெள்ளிங்கிரி மலைக்கு வெற்றிகரமாக சென்று சிவனை தரிசித்து வந்தேன். ஆணுறுப்பு தவிர அனைத்து தலை முதல் பாதங்கள் வரை எல்லாமே ரொம்ப வலிக்குது. இந்த நேரத்தில் விந்துஜெயம் பயிற்சி செய்யலாமா? இந்த நேரத்தில் செய்ய வேண்டாம், ஏன்னா எல்லாம் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகிருக்கும். ஆற்றல் உடல் முழுவதுமே ஆட்டோமேட்டிக்காகவே ஆயிரும். இந்த அளவுக்கு கடுமையாக நம்ம வலி இருக்கையில் அப்போது ஒரு நாள் கொஞ்சம் விட்டுட்டு மறுநாள் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம்ங்க. விந்து சக்தியை வீண் செய்பவர் இதை போன்ற மலைகள் ஏற முடியாது என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு மனதைரியம் உடல் தெம்பு எதுவும் இருக்காது. இதை போன்ற கஷ்டமான செயல்கள் செய்ய முடியாது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கண்டிப்பாக அது உண்மைங்க. ஆனால் இது என்னென்னா, ஒரு சிலர் அந்த பணி அது தன் வாழ்வாதாரமாக வச்சுருக்காங்கன்னு வைங்களேன், அப்போது அவங்க வந்து அதை மட்டும்தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அது ஒரு வேளை கொஞ்சம் கொஞ்சம் பழக்கத்துக்கு வரும். மற்றவர்கள் புதிதாக திடீர்னு போய் இந்த மாதிரி ஏறணும் அப்படிங்கும்போது பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களால மிக எளிமையாக அது போக முடியும், நம்மளாலே உணர முடியும். இதுக்கு நான் பல உதாரணம் சொல்லியிருக்கிறேன். அதாவது 70 வயசு 80 வயசு தாத்தா தோளில் மம்முட்டி போட்டு 10 மணி காட்டுக்குள்ளே போனால் 5 மணி வரைக்கும் கொத்திட்டு வரார். ஆனால் இளைஞர்கள் கையில் அதே மம்முட்டி கொடுத்தா ஒரு மணி நேரம் கொத்த சொன்னால் முடியாது அவங்களால, ஆச்சுங்களா? அப்புறம் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா அவ்வளோ அந்த அளவுக்கு அவங்க உடல் அது அபரிமிதமாக, இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் இல்லைங்களே அந்த மாதிரி அதனாலேயே அபரிமிதமான ஆற்றல் அவங்களுக்குள்ள சேகரமாக இருக்கிறனால 50-60 வயசு ஆனாலுமே விடாது அவங்களால டிரான்ஸ்மியூட்டேஷன் அந்த ஆற்றலை பயன்படுத்தி இந்த சமுதாயத்துக்கு பிரயோஜனமாக வாழ முடியுது, ஆச்சுங்களா? அப்படி இல்லாமல் இந்த காலத்து இளைஞர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா கேட்ஜெட்ஸு, அப்புறம் வந்து சுய இன்பம்னா நல்லது அப்படின்னே, நம்ம கெட்டதுன்னு ஒரு வீடியோ போட்டோம்னா நல்லதுன்னு 20 வீடியோ போடுறாங்க, ஆச்சுங்களா? ஸோ அந்த மாதிரியான சூழல் இருக்கிறனால அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இன்றைக்கி ஒரு சகோதரர் ஃப்ரான்ஸ்லேருந்து போட்டிருந்தார் இல்லைங்களா, அனுபவம் அதே மாதிரி தான். எவ்வளவோ சிக்கல்களை அனுபவித்ததுக்கப்புறம் தெரிஞ்சு என்ன பண்ண முடியும்? ஆகவே பிரம்மச்சரியத்தில் இருக்கிறக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணணும். அது இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியும். மலை ஏறுறது மட்டும் இல்லைங்க, அது உடல் வேலை. ஆனால் மனதிலும் அபரிமிதமான ஆற்றல் இருக்குது இல்லைங்களா? மன ஆற்றலே குன்றி போயிருக்காங்க பிரம்மச்சரியத்தில் நிலையாக இல்லாத காரணத்தினால, வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியாமல். எல்லாமே சரியாகும், ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது ஆதி தமிழன் சகோதரர், ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும்? சிலர் 2 லிட்டர் குடிக்க வேண்டும் என்றும் மற்றும் சிலர் 5 லிட்டர் வரை குடிக்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். இதை பற்றி விளக்கமாக கூறுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிட வேண்டும்? அதாவதுங்க, மனுஷனுக்கு இப்போ எல்லாம் அபரிமிதமாக கிடைக்குது, அபரிமிதமாக இருக்குதுங்க. இது எப்படி சொல்லலாம்னாங்க, ஒரு காலத்தில் உணவே இருக்காது, உணவு பஞ்சம். உணவுக்கு பஞ்சமும் பஞ்சம். காட்டுக்குள்ளே போவோம், வேட்டையாடிட்டு வந்தோம், ஆரம்ப காலங்களில் கிடைச்ச உணவை பதப்படுத்தி வச்சுட்டு ஒரு நாளைக்கு குழந்தைகளுக்கு கொடுத்தது போக ஒரு நாளைக்கு ஒரு முறையோ 2 நாளைக்கு 1 முறையோ அந்த மாதிரி சாப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறம் உண்மையில் எங்கள் அம்மா அப்பா காலத்தில் அவங்களே சொல்லியிருக்காங்க, அரிசி சோறே கிடைக்காதுங்களாமா. அப்போ கம்பு கேழ்வரகு அந்த மாதிரி கிடைச்ச உணவுகளை வச்சு, அப்புறம் கிடைச்சதை வச்சு இரண்டு வேளை சாப்பிட்டாங்க, 3 வேளை சாப்பிட்டது இல்லைங்க. காலையில் குழு தண்ணி குடிச்சிட்டு வேலைக்கு போனாங்கன்னா மதியான நேரத்தில் தான் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, பொழுதோட நேரத்தில் கொஞ்சம் உணவு சாப்பிடுவாங்க. ஒரு வேளை தான் நல்லா சாப்பிடுவாங்க, மற்ற 2 வேளை பெரும்பாலும் கம்மியாக தான் சாப்பிட்ருந்தாங்க விவசாயத்தில். அப்புறம் வேறு வேறு இதில் இருக்கிறவங்களும் இது மாதிரியான பழக்கங்கள் தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்ன ஆச்சு தெரியுங்களா, அபரிமிதமாக விளைச்சல் ஆயிடுச்சு. அப்போது ஒரே ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளோங்க, 3 வேளை 4 வேளை விதவிதமாக அப்படியே ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்தாச்சு. நம்ம உடம்பு எந்த மாதிரி ஆயிடுச்சுனாங்க, ப்ரொடக்டிவாக எதையுமே செய்ய முடியாது. ஆனால் ஒன்று செய்யும், என்ன தெரியுங்களா, சாப்பிட்றதெல்லாம் அரைச்சு வெளியில் தள்ளுற மிஷின் மாதிரி ஆகிட்டோம். அப்போது 3 வேளை சாப்பிட்டாகணும், இல்லைன்னா 2 வேளை சாப்பிட்டாகணும். நைட்டு சாப்பிடாம தூங்கக்கூடாது, காலையில் வெறு வயிற்றில் இருக்கக்கூடாது, மத்தியான நேரத்தில் வெயிலில் சோறுங்காமல் இருக்கக்கூடாது, அப்புறம் மாலை நேரத்தில் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், 11 மணிக்கு காப்பி டீ குடிக்கணும். இப்போ உடம்பு என்ன ஆகும், உடம்புல வேறு எந்த இதுவுமே இருக்காது. இந்த சாப்பிட்றதும் அதை செரித்து வெளியில் தள்ளுறதுக்குமே உடலுக்கு அளவாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை பழகிட்டோம். அப்போது இது வந்து சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா தவறு. நீங்கள் தண்ணி எவ்வளோ நேரம் குடிக்கலான்னு கேட்குறீங்க, உணவு எவ்வளோ நேரம் சாப்பிட்லாங்கிறீங்க, பசிச்சா சாப்பிடுங்க, தாகம் அடித்தா தண்ணி குடிங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த முக்கியத்துவமும் பெருசாக இல்லை. நம்ம உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட பழக்கத்தை கொண்டு வந்துட்டா அப்போது அதே கேட்கும், உடலில் கிரேவிங் வந்துடும். ஆனால் நம்ம தான் முடிவு பண்ணணும். நமக்குள்ளே உயிர் இருக்குது, உயிர் அணுக்களுக்கு வந்து தெரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வேளை உணவுக்கு மாறினீங்கன்னா ஒரு 4-5 நாள் 1 வாரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் போக போக 2 வேளை சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். 3வது வேளை ஏதாவது சாப்பிடணும்னு நினச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எனர்ஜி இருக்காது, ஆச்சுங்களா?
அது போக உங்களுக்கு தெரியும் செரிமானத்துக்கே ஆற்றல் வீணாகிற தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் ரெண்டு வேளை உணவுமே எச்சா தெரியும். அப்புறம் ஒரு வேளை இயற்கை உணவு ஏதாச்சும் எளநீ இல்லை பழங்கள் சாப்பிட்டு ஒரு வேளை நல்லா சாப்பிட்டுக்கலான்னு தோணுங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கே தோண ஆரம்பிச்சிருங்க. நான் வந்து ஒரு சின்ன அனுபவத்தை சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து பெங்களூரில் வந்து நமக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் வந்து ஃபேக்ட்ரி மேனேஜராக வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அப்போது அந்த நிறுவனத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம், காலையில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உணவு தான் சாப்பிட வேண்டி இருந்தது. சமையலுக்கு வந்து இந்த நம்ம தங்கி இந்த ஹோட்டலில் அலௌடு இல்லை. அப்போது காலையில் பழங்கள் தேங்காய் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டு மதிய நேரம் வந்து போயிட்டு அங்கே கம்பெனியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேன்டீனில் விதவிதமாக உணவுகள் இருக்கும் மதியான நேரம் மட்டும். அப்புறம் ஈவினிங் 6-7 மணிக்கு எல்லாம் க்ளோஸ் ஆகிடும், திரும்பி வருவோம். திரும்பி வரும்பொழுது வர்ற வழியில் பெருசாக கடையில் சாப்பிட்றக்கு பிடிக்காது. அப்போது திரும்பவும் வந்து ஒரு ஒரு பாலும் ஏதோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்டு வந்துடுவோம். அப்புறம் இதே இந்த லைஃப் ஸ்டைலுங்க கொஞ்ச நாள் இருந்தது, ஒரு 3-4 மாதங்கள் இந்த லைஃப் ஸ்டைல் இருந்தது. அந்த டைமில் என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சதுங்க. முடியெல்லாம் திக்னஸ் ஆச்சு, எலும்புகள்லாம் வலிமை அடைஞ்சுது, நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சதுங்க. அப்போ என்ன சாப்பிட்டோம், ஒரு வேளை உணவு தான் சாப்பிட்டோம். அப்புறம் மற்ற நேரங்கள் அப்போ கடுமையான வேலை ப்ரெஷர் அந்த சூழ்நிலையில் கூடங்க உடல் வலிமை அடைஞ்சதை உணர முடிஞ்சுது ஆச்சுங்களா. அப்போ 3 வேளை சாப்பிடும்போது வலிமை அடையலை, பலவீனம் தான் அடைஞ்சிச்சு. ஆனால் 1 வேளை சாப்பிடல, நல்லா வலிமை அடைஞ்சது உணர முடிஞ்சது, எனக்கு அப்படி தோணுச்சு ஆச்சுங்களா. ஆகவே அது உண்மையும் கூட, என்னுடைய உடலுக்கு அது பொருந்துச்சு, எல்லாருக்கும் அது பொருந்துமான்னு தெரியல. எல்லாம் சோதனை பண்ணி பார்க்கலாங்க ஆச்சுங்களா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் மாதிரி ஆச்சுங்களா, ஒரே சைஸ் எல்லாருக்கும் ஃபிட் ஆகாது. நம்ம வந்து ஒரே சைஸ் ஜட்டி எடுத்து எல்லாருக்கும் மாட்டி விட்டுறலாம் வாங்க வாங்க லைனில் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம வந்து எல்லாத்துக்கான பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டு அதில் வர்ற விஷயங்களை தனக்கான விஷயங்களை ஆச்சுங்களா, ஆதி எந்த மானகுரு நீயே ஆவை அப்படிங்கிறது உணர்ந்து நமக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம அது நம்ம லைஃப் ஸ்டைல் ஃபிட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 வேளை சாப்பிட்றேன், நான் 1 வேளை தான் சாப்பிட்றேன், நீங்களும் அப்படியே சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியாது. உடலுக்கு உடல் மாறுபடும் ஆச்சுங்களா. ஆகவே மன உறுதியோடு நீங்கள் பிளான் பண்ணுங்கள், ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள். அப்போ அது 1 வாரம் கண்டினியூ பண்ணி பாருங்கள், செட் ஆயிடுச்சுனா கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் பேசிக் என்னென்னா தாகம் அடிக்கையில் தண்ணி குடிக்கணும், அதே மாதிரியே பசிச்சா சாப்பிடணும் ஆச்சுங்களா. அப்புறம் ஃபேக்கான கிரேவிங் வரும், அதையெல்லாம் புறக்கணிக்கணும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்து வெங்கடேஸ்வரன் சகோதரர், தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் பிரதர். நோ ஃபேப்ல ஃபீமேல் அட்ராக்ஷன் நடக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. ஃபீமேல் அட்ராக்ஷன் இயல்பாகவே வரும். ஏன்னா இப்போ பணக்காரனை பார்த்து ஒரு ஏழை அப்பா எவ்வளோ பெரிய ஆளுன்ட்டு ஒரு ஒரு பெரிய எப்பவுமே ஒரு கண்ணில் ஒரு பெரிய பெரிய பணக்காரர்களை பார்த்தா ஒரு க்ளோயிங் வரும் ஆக்சுவலாக. எல்லாருக்கும் அப்படி வராது. நான் என்ன உறவினர்களே சிலர் பார்த்துருக்குறேன், பணக்காரங்க வசதியான ஆள் வந்தால் சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க, கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இருக்கிறவங்க பார்த்தா மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து சம்பாதிச்சிருக்காங்க பெரிய ஆளுகளாமல், மற்றவங்கெல்லாம் வந்து தாள் பெருசாக சம்பாதிக்கலையாமல். அந்த மாதிரி அந்த எச்சு கம்மி தெரியும். ஏன் அது தெரியுதுன்னா அவங்க வந்து பொருளாதாரத்தை வந்து பெருசாக பார்க்கறதுனால. அதே மாதிரி தான் இயல்பாக ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் உயிரினம் ஒரு பெண் உயிரினம்னா ஒரு பெண் உயிரினம் ஒரு ஆணிடம் என்ன எதிர்பார்க்கும் ஆச்சுங்களா. நல்ல ஒரு குவாலிட்டியான அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கான உயிர் ஆற்றல், உயிர் அணுக்கள், காந்த ஆற்றல், அது தகுதியான ஒரு துணையை தேடும் புரிஞ்சுங்களா. நம்ம ஆண்கள் தேடுற மாதிரி தான் பெண்களும் ஆச்சுங்களா. அப்போ நம்ம வந்து நமக்கு வர்ற வாழ்க்கை துணை சே சூப்பராக இருக்கா, அந்த ஸ்ட்ரக்சரு இத்தனை மார்க்கு அது இதுன்னு ஒரு அழகு அது இதுன்னு எல்லாமே சொல்கிறோம் இல்லைங்களா. என்ன காரணம்னா எல்லாமே அந்த அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு இறைவனால் நமக்குள்ளாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்ட இன்ட்யூஷன். அப்புறம் அதில் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம் புரிஞ்சுதுங்களா. விரைவில் அவங்க அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. அப்போது அது வந்து இயல்பாக அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிற காரணத்தினால உங்ககிட்ட காந்த ஆற்றல் அபரிமிதமாக உயிரணுக்களை வீணாக்காது ஒரு 40 நாள் 60 நாள் 90 நாள் போகும்போது உங்களை சுற்றி இருக்கும் பெண்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவ் பர்சனாக தெரிய ஆரம்பிப்பீங்க புரிஞ்சுதுங்களா. இது இயல்பாக நடக்கும். இதுக்கு நீங்கள் எந்த அவங்கள திடீர்னு சொல்லுவாங்க உங்ககிட்ட ஆச்சுங்களா, உங்களை பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கீங்களே ரொம்ப, அது சொல்கிறது நமக்கு நல்லா தெரியும் ஆச்சுங்களா. அப்புறம் இன்னொன்று என்னென்னா தகுதி, உங்களுக்கு தகுதியான ஒரு பெண்ணுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈர்ப்பாக இருப்பீங்க. தகுதியற்ற பெண்ணுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும்
எகெயின்ஸ்டாகவே தான் போயிட்டு இருக்கும் ஆச்சுங்களா. ஆகவே இயல்பாக அட்ராக்ஷன் அபரிமிதமாக அதிகரிக்கும். இன்னொன்று சொல்கிறேங்க, நீங்கள் பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, மனித இனத்துக்கு இன்னொரு ஆற்றல் என்ன தெரியுங்களா, அந்த காந்த ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிக்கும் ஆற்றல் இருக்குது. இப்போ எந்த ஒரு குறிக்கோளும் லட்சியமும் இல்லாமல் வெறும் உடலில் மட்டுமே கவனத்தை வச்சுட்டு இருந்தால் அந்த அட்ராக்ஷன் வரும். ஒரு சிலர் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை அடைகிறதுக்காக நிறைய சம்பாதிக்கணும், நிறைய படிக்கணும், அந்த வழியில் போயிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, அதே பாதையில் போயிட்டு இருக்கிற பெண்ணுக்கு உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் வரும். புரிஞ்சுதுங்களா? ஸோ நான் வந்து பிரம்மசரீரத்தில் இருக்கிற எல்லாரையும் போய் அட்ராக்ட் பண்ணிட்டு போய் நிற்க முடியாது. நம்ம பாதையில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம மேலே ஒரு மரியாதை வரும் இயல்பாக ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்தது கண்ணன் எம் சகோதரர், 240 நாட்கள் நம்முடைய உடல் அன்னை கொடுத்தது, உயிர் தந்தை கொடுத்தது என்றால் நம்முடைய சொந்த அடையாளம் என்ன? உயிரும் உடலும் பிரிந்த பின்பு அப்போது நாம் யார்? ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு தனித்தன்மையில் இருப்பதற்கான காரணம் என்ன? சற்று விளக்கம் தாருங்கள் அண்ணா. வாழ்க வளமுடன். அதாவது நம்முடைய உடல் அன்னை கொடுத்தது, உயிர் தந்தை கொடுத்தது, நம்ம சொந்த அடையாளம்ங்கிறது வந்து தாயும் தந்தையும் தான். தாயும் தந்தையால் உயிராக நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஆச்சுங்களா. அப்போது நமக்கு வந்து அடையாளம் அப்படிங்கிறது வந்து நமக்கு உள்ளே போக 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 உரிக்கு உரிக்க வெங்காயம் அப்படிங்கிற வெங்காயம் இருக்குது ஆச்சுங்களா. அதை உரிக்கிற 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 கடைசியில் பார்த்தா அங்கே என்ன? ஒன்றுமில்லை. அந்த ஒன்றுமில்லாத இறைவெளி, அந்த வெட்ட வெளி, அதைத்தான் சிவமாகவும், ஒன்றுமே நினைக்காமல் ஆழ்ந்து நமக்குள்ளாக போக போக அதைத்தான் சிவமாகவும். ஏன் ஒன்றுமில்லாத ஒரு இடம் ஒன்றுமில்லாமல் இருக்கிறது, எண்ணங்களே இல்லாமல் சூன்யத்தில் இருக்கிறதுக்கு அத்தனை சக்தி? ஏன்னா இவ்வளோ வெயிட்டாக இருக்கிற இந்த பூமி பந்து அந்த ஒன்றுமில்லாத இடத்துல தான் சுழண்டுட்டு இருக்கு ஆச்சுங்களா. அந்த பூமி அந்த வெட்ட வெளியில் சுழலுது அப்படின்னா, இப்போ என் கை இருக்குது, இந்த கை மேலே வந்து நான் இந்த இது இங்கே வைக்கிறேன்னு வைங்களேன், இப்போது கையை இதை தாங்கி பிடிக்குது, தாங்கி பிடிக்குதுன்னா கை வலிமையானதா இது வலிமையானதா? கை வலிமையாக இருக்கிறதுனால நான் தாங்கி பிடிக்குது. அதே போல் வெட்ட வெளி ஒன்றுமில்லாத இடத்துல இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே சுழண்டுட்டு இருக்கு இல்லைங்களா. அப்போ அது எவ்வளோ வலிமையானதாக இருக்கணும்? அந்த ஒன்றுமில்லாத ஒரு விஷயத்திலிருந்து எத்தனை விஷயங்கள் தோன்றி வந்திருக்கு. எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த பொருளை 10 லட்சமாக உடச்சோம்னு வைங்க, அது கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறு அணுவாக கிடைக்குது, அதையும் 1 லட்சமும் அடிச்சிங்கன்னா அங்கே இன்னொருக்கு ஒன்றும் இல்லை ஆச்சுங்களா. எந்த ஒரு பொருளும் அதன் முடிவில் போய் சேரையில் அங்கேயும் ஒன்றும் இல்லை. அப்போ ஆதியும் அந்தமும் ஆன சிவமே அப்படிங்கும்போது, அப்போ எல்லாமே ஆனவனும் அவன் தான், ஒன்றும் இல்லாமல் இருக்கிற சிவமும் அதுதான் ஆச்சுங்களா. அப்போ அந்த நிலை ஒன்றுமற்ற நிலைக்குள்ள நம்ம போவோம். தவத்தில் போகும்போதும் அதுதான், ஆன்மாவுக்குள்ள போகும்போது, பரமாத்மாவுக்குள்ள போகும்போது ஆழ்ந்து போக போக நம்ம சூன்ய நிலையில தான் போய் நிலைப்போம். அந்த இடத்த வந்து நம்ம ஒரு அடையாளப்படுத்துகிறோம் அப்படின்னாலே அங்கே ஒரு பின்னம் தான் மாறிடும் ஆச்சுங்களா. முழுமை இல்லை, முழுமை அப்படிங்கிறது சுத்த வெளி தான், தூய நிலை தான். அப்போது நம்ம வந்து தாய் தந்தையாரிடமிருந்து தான் வந்தோமான்னு கேட்டால் இல்லை, தாய் தந்தையாரிடமிருந்து வந்தோம். ஆனால் தாய் தந்தையார் எங்கிருந்து வந்தாங்க? அவர்களின் தாய் தந்தையார், அவர்களின் தாய் தந்தையார், அவர்களின் தாய் தந்தையார்னு எத்தனை தலைக்கட்டு கடைசியில் ஓர் உயிரணுவிலிருந்து வந்ததுலேருந்து எடுத்துக்கிட்டா கூட கடைசியில் போய் முடிகிறது அந்த வெட்ட வெளி சிவநிலை, அந்த இறையாற்றலில் போய் தான் முடியும் ஆச்சுங்களா. அதனால தான் எல்லோரும் சொல்கிறாங்க, கடல் அலை போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உயிரும் போகுது வருது போகுது வருது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த கடல் அலை இந்த மையத்துக்கு போக 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 என்ன ஆகுது? அமைதி அடைஞ்சிருது. அது போல தான் நம்முடைய உயிர் மன அலைகளும் வந்து 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 போகுது, நம் மையத்துக்குள்ளே போக 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 உள்ள அமைதி அடையிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப டெப்த்தாக பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆச்சுங்களா. இதுக்கு வந்து நம்ம இன்னொரு நாள் தனி வீடியோ கூட சொல்லலாம். இப்போது நமக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு யூனிக்யூவாக இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய எண்ணங்கள் ஆச்சுங்களா. அப்புறம் வினைப்பதிவுகள், வினைப்பதிவே தேகம் கண்டாய் அப்படின்ட்டு இந்த உயிர் வந்து இந்த எல்லாம் உள்ள இறையாற்றலே தன்னை தான் உணர ஆச்சுங்களா, உணர்ந்து கொள்ளுவதற்காக இந்த உடல் அப்படிங்கிற கருவியில் ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. அப்போ இது ஒவ்வொரு சூழலையும் ஒவ்வொரு சூழலையும் வினைதான் தீர்ந்து விட்டால் ஒரு பொழுதும் நில்லாதே அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க சித்தர்கள். அதனால் எல்லா விஷயங்களும் எதுக்காக இந்த உடல் எடுத்து வந்தோமோ அந்த பர்பஸ் முடியும் போது இறையாற்றலோடே நம்ம கலந்துருவோம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இது டெப்த்தை சொன்னால் உணர்ந்த மாதிரி உணர்த்த முடியும். அதுக்கு நம்ம தனியாக பேசலாம், கேள்வி பதில் பேசினா டைம் எடுத்துருங்க. தனி வீடியோஸ் இனி நிறைய போட போகிறோம், பாட்காஸ்ட் வந்துருச்சு இல்லைங்களா, தனியாக பார்க்கலாங்க. வாழ்க வளமுடன். அடுத்து பரத்குமார் சகோதரர், கம்ப்ளீட்டட் 1 வீக் அண்ணா, தேங்க்யூ அண்ணா. நவ் ஐ ஃபீல் லோ எனர்ஜி அண்ட் கான்ஃபிடென்ட் டுடே ஒன்லி அண்ணா.
ஏன்னா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒரு வாரம் தான் ஆயிருக்குங்க மன உறுதியோடு வாங்க. அப்போது ஃப்ளாட் லைனும் வரும், அப்புறம் உடல் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு குறைபாடுகள் சீராயிட்டு இருக்கும்போது ஒரு சர்ஜரி நடக்குது ஆஸ்பத்திரிக்குள்ளே கூட்டிகிட்டு போய் வச்சு உங்களை ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன குதூகலமாக குதிச்சுட்டா இருப்பீங்க? அமைதியாக தானே இருக்கணும், உள்ளுக்குள்ளே குறைபாடுகள் சீராகணும்ல. ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் லைனாக இருக்கும், லோ எனர்ஜியாக இருக்கும், லோ எனர்ஜி தான் இருக்கும். அப்போது ஒரு சரியாகிற கொஞ்சம் டைம் கொடுக்கணும். 48 நாள் வரைக்கும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வந்து 262 நாள் லைஃப் சேஞ்சஸ் அண்ணா சேஞ்சஸ் ஆன மாதிரி தெரியல, பர்சனல் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் தான் வருது, பட் ஐ எம் கண்டினியூ, இன்னும் போயிட்டு தான் இருக்குது டேஸ். வாழ்க வளமுடன் சகோதரரே. அதாவது 260 நாள் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வருதுங்கிறீங்க இல்லையா, அந்த பிரச்சனைகளை நீங்கள் சமாளிச்சுட்டு இருக்கீங்க. நம்மக்கிட்ட உயிரணுக்கள் இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள் நிலைமையை. நீங்கள் வீணாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்குள்ளாக நம்ம முழுகிடுவோம் ஆச்சுங்களா. வாழ்க்கையில் ஒரு ஒரு மனிதரும் குறிப்பிட்ட அனுபவங்களை பெறுவதற்காக நாம் இருக்கோம். நம்ம கூட நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறனால உங்களுக்குள்ள எல்லாம் உள்ள இறைவனே சிவமே உங்கள் கூட இருக்கார். அப்போ உங்ககிட்ட இருக்கிற அபிமயமான ஆற்றல் வந்து உங்களுக்கு வரும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற காந்த ஆற்றல் தானே மனமாகவும் உடலாகவும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் இன்னமும் என்ன பண்ணலாம், முத்திரை பதித்தலுக்கு அதிக முக்கியத்துவம் சிலர் கொடுக்காமல் இருக்காங்க. நான் வந்து இந்த மாதிரி ஆகணும், இந்த மாதிரி விஷயங்களை முத்திரை பதித்தல் சொல்ல 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 உங்கள் சுற்றி இருக்கும் வைப்ரேஷனும் மாற ஆரம்பிக்கும். முத்திரை பதித்தலும் நம்ம பிரம்மச்சரியத்தில் நீங்கள் 100,000 நாள் கூட இருக்கலாம், ஆனால் அதனால் கிடைக்கும் ஆற்றலை நம்ம டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். விந்து ஜெயம் பயிற்சி மூலமாகவும் அதுக்கப்புறம் நம்ம தவம் செஞ்சு அந்த ஆற்றலை என்னவா மாத்துறோம், தியானம் செஞ்சு அந்த ஆற்றலை நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ள வகையில் எப்படி செலவு பண்ணுறோம். நான் மாதம் 100,000 ரூபா சம்பாதிக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து 1.5 லட்சம் ரூபா கடன் இருக்குது, மாதமானால் கட்டியாகணும், அப்படின்னா சிக்கல் தானே. அப்போது அந்த முதல்ல அந்த 1.5 லட்சம் ரூபா மாதம் மாதம் கட்ட வேண்டிய சூழல் ஏன் வந்துச்சு, முந்தைய வாழ்க்கை நிலைகளால் அந்த பிரச்சனை வந்தது. இது முதல்ல அதை சால்வ் பண்ணுறதுக்கான வழி பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு மனுஷன் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, ஆனால் எவ்வளோ வந்து சேவிங்ஸ் பண்ணுறாங்கிறதா முக்கியம் ஆச்சுங்களா. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆற்றலை சேமிச்சுக்கிறீங்க உங்களுக்குள்ளே அப்படிங்கிறது முக்கியம். வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுவே வந்து பிரம்மச்சரிய ஆற்றல் தான். ஆகவே மன உறுதியோடு ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி அது சரியான பாதையில் திசை திருப்புங்க. எதையை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள் ஆச்சுங்களா. வசியதவம் பண்ண ஆரம்பிங்க. அதாவது நம்ம ஒரு நெகட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம் அபரிமிதமான ஆற்றலோடு. நம்மகிட்ட கத்தி இருக்குது, முன்னாலே வீசலாம், நமக்குள்ளே வீசிக்கலாம் ஆச்சுங்களா. அப்போது அபரிமிதமான ஆற்றலை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு பயன்படுத்தணும், அவ்வளோதானுங்க. மன உறுதியோடு வாங்க. அதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம பயிற்சியாக வச்சுருக்குறோம். அந்த பயிற்சிகளில் ஆழ்ந்து செஞ்சீங்கன்னாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த குழப்பமுமே வராது. வாழ்க வளமுடன். வசீகரன் சகோதரர், நீங்கள் பின்பற்றும் பிரம்மச்சாரி முன்னோர்களும் நீங்களும் காதல், காமம், ஆசை, இல்லறம் அனைத்தையும் அனுபவித்துவிட்டு பின்பு அதிலிருந்து விலகி பிரம்மச்சரியம் பற்றி பேசுகிறீர்கள். ஆனால் எனக்கு 23 வயது, நான் இதுவரை எந்த பெண்ணிடமும் மெசேஜ் பண்ணி கூட பேசியது இல்லை, பழகினதும் இல்லை. எப்பயாச்சும் சுய இன்பம் செய்வேன், நானும் தூய பிரம்மச்சாரி தானே. வாழ்க வளமுடன். நீங்கள் பிரம்மச்சாரி தான் சகோதரரை. வாழ்க வளமுடன். அதாவதுங்க இது எப்படி சொல்லானா, இங்கே நெருப்பு எரியுதுன்னு வைங்களேன், அப்போது நான் வந்து நெருப்புக்குள்ளே கை விட்டுட்டேன். அப்போது நீங்கள் புதுசாக வரீங்க, புதுசாக வர்றவங்களை பார்த்து தம்பி கையை உள்ள விட்டுறாத, என் கையை பாரு உள்ளுட்டு எல்லாம் வெந்து போய் கிடக்குது ஆச்சுங்களா. ஏன்னா அனுபவம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நான் கையை உள்ள விடாமல் இருந்தேன்னு வைங்களேன், நான் வந்து சொன்னேன்னா உங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியாது. ஏன்னா அந்த நெருப்பு பட்ட வலியும் அதனால் ஏற்பட்ட கஷ்டங்களையும் நான் அனுபவிச்சுட்டு தம்பி அதுக்குள்ளே நெருப்புக்குள்ளே கையை விட்டேன்னா கையை வெந்துடும், பயங்கரமாக வலிக்கும், எனர்ஜி போயிடும் அப்படின்னு சொல்கிறோம் ஆச்சுங்களா. முன்னோர்களும் அப்படி தான். நான் மட்டும் இல்லைங்க, பட்டினத்தார் முதல் கொண்டு யார் இருக்கட்டும், குடும்ப பத்திரகிரியார் பட்டினத்தார் எல்லாம் குடும்ப வாழ்க்கையில் புத்தர்லேருந்து ராகவேந்தர்லேருந்து வேதாத்ரி மகரிஷிலேருந்து எல்லாம் பட்டு பட்டு பார்த்து அதுக்கப்புறம் இன்னும் சொல்லுவாங்களே பஸ் கண்டக்டராக வடிவேல் இருப்பார் ஆச்சுங்களா. அப்போது உள்ளுக்குள்ளே திருட வந்து பூந்தது தெரிஞ்சிடும் ஆச்சுங்களா, உள்ள அவருக்கு தெரிஞ்சிடும். அப்போது வடிவேல் வந்து திருடம் வந்துட்டான்னு சத்தமாக சொன்னால் அது திருட கத்தி கீது வச்சு நம்மளை சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு சும்மா உசாரையா உசாரு உசாரையா உசாருன்னு பஸ்ஸில் நடந்துகிட்டே இருப்பார். அங்கே இருக்கிற மக்கள்லாம் சேஃப்டியாக இருக்கட்டும்ட்டு இப்போ நான் அதான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆச்சுங்களா. யூடியூப்பில் உட்காந்துட்டு மக்கள்கிட்ட
உசாரையா உசாரு உசாரையா உசாருன்னு பிரம்மச்சரியத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போது அது தெரிஞ்சவங்க தப்பிச்சுக்கலாம். ஏதோ இந்த ஆள் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு, இவங்கெல்லாம் எல்லாமே பண்ணி பாட்டு வந்துட்டாங்க, நம்ம வந்து நம்மகிட்ட வந்து சொன்னால் நாமே கேட்கணும்னு நினச்சா அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ திரும்ப அதுக்குள்ளே போயிட்டு நீங்களும் ஒரு அனுபவம் பெற்றதுக்கப்புறம் ஆமாம் இவர் சொன்னது கரெக்டு அப்புறமேல் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன பிரயோஜனம் ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் சகோதரரே, அனுபவங்கிறது பெரிய மாஸ்டருங்க. அந்த அனுபவம் கிடச்சி அது தனக்குள்ளாக வச்சு திரும்ப திரும்ப அந்த சுழலில் சிக்கி 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 வாழ்க்கை முடியும் வரை, அந்த ஈசல் பூச்சி அந்த மரணம் அடையும் தருவாய் வரை அந்த லைட் வெளிச்சத்துக்கே போயிட்டுருக்கும். ஆனால் ஒரு சிலர் தப்பிச்சிட்டா அந்த அதனால் நெருப்புனால் தவறுதான், அதில் போகக்கூடாதுன்னு உறுதி எடுத்து வெளியில் வந்தவங்க அனுபவமே எடுத்து சொல்ல முடியும். அதைத்தான் நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இன்னும் நிறைய பேர் நோஃபே பற்றியெல்லாம் பேசுகிறாங்க, சந்தோஷமாக இருக்குது ஆச்சுங்களா. இதுக்கு இது வந்து இது வந்து நம்முடைய ஆற்றலை நாமளே இன்பங்கிற பேரில் அழிச்சுக்கிறோம், அவ்வளோதானுங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது சுய இன்பம்னு ஒன்று நம்ம செஞ்சிட்டாலே உடலுறவுக்கும் சுய இன்பத்துக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது ஆச்சுங்களா. உடலுறவு கொண்டாலும் உங்களுடைய உயிரணுக்களைத்தான் இழக்கிறீங்க, பெருசாக வெளியிலேருந்து எந்த இன்பம் வந்துடாது. சுய இன்பம் பண்ணாலும் உங்கள் உயிரணுக்களை தான் இழக்கிறீங்க ஆச்சுங்களா. ரெண்டுமே ஒன்று தான், நீங்கள் சுய இன்பம்னு செய்கிறீங்கனாலே நீங்கள் குடும்பஸ்தன் தான், புரிஞ்சுதுங்களா? சுய இன்பம் செய்கிறவங்க குடும்பஸ்தன் ஆச்சுங்களா. திருமணம் ஆனாலும் சுய இன்பம் செய்யாமல் இருக்கிறவங்க வாழ்க்கையில் குடும்ப உறவுகளுக்குள்ளே போய் இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஈடுபடாமல் இருக்கிறவங்க தான் பிரம்மச்சாரி தான் ஆச்சுங்களா. எல்லாம் பேர் தானே, கல்யாணம் அப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் தான், ஒரு ஒரு சர்டிஃபிகேட்டு தான். ஆனால் உண்மையில் என்ன, ஒரு ஒரு உயிராக ஒரு ஆண் ஒரு பெண் மற்றவர்கள் அப்படின்லாம் பார்க்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற உயிரணுக்கள் வெளியில் போகாமல் இருக்கும்போது நம்ம பிரம்மச்சாரி. நம்மக்கிட்ட இருக்கிற உயிரணுகள் ஏதேனும் ஒரு விதத்தில் வெளியேற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம குடும்பஸ்தன் ஆச்சுங்களா. திருமணம் ஆனவனுக்கு ஒரு மனைவி, திருமணம் ஆகாதவனுக்கு பார்க்குறதெல்லாம் மனைவியை சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதுதான் வேண்டான்னு நம்ம சொல்கிறோம், ஏன்னா அது நெருப்பு பட்டாச்சு, பட்டு பலரும் சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் பட்டுன்னு சொன்ன எத்தனை சொல்லியிருக்கிறார் தெரியுங்களா? அவர் மன்னர்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறவர், மன்னர்களுக்கே ஃபைனான்ஸ் பண்ணிட்டுருக்கிறார். இப்போ எப்படி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம்ஸ் அப்படின்ட்டு, வேர்ல்டு மானிட்டரி ஃபவுண்டேஷன்ட்டு உலகத்துக்கே பொருளாதாரத்தை உலக வங்கி அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்துருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி வாழ்ந்தவர் பட்டினத்தார், மன்னர்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணவர். அவர் ஏன் வெளியில் வந்து பெண்கள் மோகத்தை தவிர்க்கணும்னு அவ்வளோ ஆழமாக அவர் சொன்னார், ஏன் அவ்வளோ தூரம் சொன்னார்? ஏன்னா அவர் அந்த உண்மையை உணர்ந்ததுனால அவங்கள சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது ஏன் சொன்னாங்க? ஏன்னா நம்ம மற்றவர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னு ஆச்சுங்களா. கண் இருப்பவன் பார்க்க கடவுது, காது இருக்கிறவன் கேட்க கடவுது, அவ்வளோதான். நீங்கள் வாழ்க வளமுடன். அடுத்தது சரத்ராஜ் சகோதரர், வாழ்க வளமுடன் அண்ணா. இஞ்சி சுக்கு கடுக்காய் பொடி பற்றி சொல்லுங்கன்னா 48 டேஸ் சாப்பிட்டு வந்தால் கிழவனும் குமரன் ஆவான் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, இதை நீங்கள் விளக்கி சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். கிழவன் குமரன் ஆவான்லாம் சொல்லிங்க, அது வந்து விந்துஜெயம் பயிற்சிக்காக சொல்லியிருப்பாங்க. அதாவது இஞ்சி சுக்கு, அதாவது காலையில் வந்து இஞ்சி கொஞ்சம், மதிய நேரத்தில் வந்து சுக்கு இஞ்சியிலேருந்து வர்றதானுங்க, அடுத்தது மாலையில் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் கடுக்காய் பொடி, இது எல்லாம் சாப்பிட்டு ஒரு மண்டலம் சாப்பிட்ருந்தா, அப்புறம் வந்து கையில் வயசாயிருந்தால் தடி ஊனிட்டு இருக்கிறவங்க கூட தடியை தூக்கி வீசிட்டு ஆக்டிவாக இருக்க முடியும்னு சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஆச்சுங்களா, அது ஒன்றும் தவறில்லை. இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்துக்குமே நிறைய மருந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. நமக்கு நோயாளிகள் கிடையாது இல்லைங்களா, பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு விஷயமே இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு பிரம்மச்சரியத்தில் வந்து ஒரு 100,000 பலன் கிடைக்கிதுன்னா இது ஒரு 1,000 மடங்கு கிடைக்கும், அவ்வளோதான். அந்த டிஃப்ரென்ஸுங்க பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது இதை பற்றி எல்லாம் பெருசாக எடுத்துக்கவே வேண்டியது இல்லைங்க. வாழ்க வளமுடன் அண்ணா. தந்தையிடம் இருந்து வந்த ஒற்றை உயிர் இன்னும் நம் உடலிலேயே இருக்கிறதா அல்லது கரைந்து இருக்குமா? இருக்குதுங்க, நம் உடலிலேயே இருக்குது. அந்த உயிர் அணுக்களில் தான், அந்த உயிர் தான் நம்மளை வந்து இயக்கிட்டு இருக்குது. நம் தந்தையாரிடமிருந்து வந்த அதே உயிரணுக்கள், அதே உயிர் நம்ம உடலில் இருக்கு. இந்த உயிர் அப்படிங்கிற விஷயம் போயிடுச்சுன்னு வைங்களேன், நமக்கு ஒன்றுமே இல்லை, புரிஞ்சுங்களா? ஆனால் இந்த உயிருக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்காக தான் அபரிமிதமான உயிரணுக்களும் உடலில் சுரந்து சுரந்து வந்துகிட்டே இருக்குது. இந்த உயிர் போயிட்டா அது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு உயிர் இருக்காது ஆச்சுங்களா. தந்தையாரிடமிருந்து வந்த அதே உயிர் தான் தாயின் கருவில் நுழைந்து குழந்தையாகி உடல் எடுத்து வந்து அதே உயிர் இருக்கு ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வாழ்க வளமுடன்னா, நான் லாஸ்ட் இயர் ஆகஸ்டில் இருந்து இந்த இயர் பிப்ரவரி வரைக்கும் நோஃபேப்ல 198 நாள் ஃபாலோ பண்ணுறேன்னா, அண்டு ஐ ரீலாப்ஸ்டு ஃப்ரம் தென் இட் இஸ் டஃப் ஃபார் மீ அண்ணா டு கெட் ரிட் ஆஃப் திஸ் ஹேபிட். பிட்வீன் ஃபெப்ரவரி அண்ட் மார்ச் ஃபாலோட் 1 மந்த் ஆஃப் நோஃபேப்
அண்ட் தென் ஆல்சோ ஐ ரிலாக்ஸ்டு அண்ட் நவ் ஆஃப்டர் ஃபாலோயிங் ஒன் வீக் அகெயின் ஐ ஃபெயில்டு. எனக்கு ஒரு டவுட்னா, நான் தூங்காமல் முழிச்சிருக்கும் போது அண்ட் தனியாக இருக்கும்போது எனக்கு ஃபேப் பண்ணணும்னு தோணுறது இல்லைன்னா, பட் தூக்கத்தில் இருந்து நடுவில் விழிச்சிருக்கும் போது எனக்கு அர்ஜஸ் வந்துருச்சு வந்துடுது ஆனால் அண்ட் தென் ஐ டென் டு ரிலாக்ஸ்னா, ஏன் இப்படி நடக்குது, நான் எப்படி நடக்குதுன்னு தெரியல எனக்கு, நான் ஃபெயிலான அதனால் இன்டென்ஷனாலையும் நான் தூக்கிறதுக்கு நடு தூக்கத்துக்கு நடுவில் எழுந்திரிச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி டிவோஷனல் சாங்ஸ் கேட்டுட்டு தூங்க சொல்லுவீங்க, அப்படி கேட்டுட்டும் ஐ ஃபெயில்டுனா சம்டைம்ஸ் ஆஃப்டர்நூன் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே தூங்கிடுறேன். அந்த மாதிரி டைமில் டிவோஷனல் சாங்ஸ் கேட்க முடியறதில்ல. இந்த ட்ரபுளில் இருந்து வெளியில் வர எனக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. 200 நாள் நீங்கள் கடந்திருக்கீங்க. நான் அதை சொல்லியிருக்கேன், பிரம்மச்சரியத்தில் ஒரு 200 நாள் 300 நாள் கடக்கும்போது என்ன ஆகுதுன்னு, நம்மகிட்ட ஒரு கார் கண்ணாடி இருக்குது, ஒரே ஒரு முறை சுய இன்பம் செஞ்சுக்கலான்னு அதில் ஒரு கல் வீசினா அந்த கல் பட்ட இடத்துல மட்டும்தான் ஓட்டையாகுங்களா, ஓட்டையாகும். ஆனால் ஒட்டுமொத்த கார் கண்ணாடியும் தூறு விட்டுரும் நம்ம உடலிலிருந்து வெளியாவதற்கு தயாராகும். அப்போது அது 4 நாளைக்கு ஒருக்கா 5 நாளைக்கு ஒருக்கா உணர்வுகளை தூண்டி இப்போ எப்படி ஒரு பெரிய வாட்டர் டேங்க்கு ஒரு ஓட்டை ஓட்டுட்டேன்னு வைங்க, பூரா தண்ணி போகிறக்கு தயாராகுது, எவ்வளோ கஷ்டப்பட்டு அடைச்சாலும் பிச்சுட்டு போகிறக்கே இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி நீங்கள் முழு ஆற்றல் குறைவதற்காக இந்த மாதிரி குழப்பங்கள் வருது. இந்த சமயத்தில் பயங்கரமாக உடற்பயிற்சி, யோக பயிற்சி, தியான பயிற்சி சாதாரணமாக இருந்து வர்றவங்களை கூட கடந்துடலாம். இந்த மாதிரி நீண்ட நாட்கள் பிரம்மச்சரியத்தில் நினச்சிட்டு இருக்கிறவங்க தவறுனா இந்த போன்ற சுழலில் சிக்கிக்க வேண்டியது இருக்கு. அதனால தான் சோதனை முயற்சி பண்ணுறேன், அது பண்ணுற இது பண்ணுறேன்ட்டு நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. 200 நாள் கடந்திருக்கீங்கன்னா அந்த ஆற்றலை விந்து ஜெயத்தின் மூலமாக உங்களின் உள்ளார்ந்த ஆற்றலாக தவ கணலாக உடல் வெப்பத்தை உடல் கணலை தவ கணலாக மாற்றுறதுக்கான பயிற்சிகளெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு நம்ம சொல்கிறது ஒன்றும் கெட்டு போலீங்க. இது ஒரு மிகச்சிறந்த அனுபவம் தான் உங்களுக்கு, அந்த அனுபவத்தை நோட் பண்ணிக்கிங்க. இது இதனால் எனக்கு வந்து உயிரணுக்கள் வீணாகுது அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. இப்போ இதை பயன்படுத்தி எப்படி ஆயினும் இனி கடந்து வர்றதுக்கான வழிவகைகளை பாருங்கள். தினம் தினம் நம்ம வீடியோ போட்டே இருக்கோம், கேளுங்க. 200 நாள் கடந்த அனுபவம் உங்கள் கையில் இருக்குது, நிச்சயமாக முடியும். இப்போ நீங்கள் வந்து முத்திரை பதித்தலை அதிகமாக சொல்ல ஆரம்பிச்சுருங்க. முத்திரை பதித்தல் இன்றைக்கி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இன்றைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்படி முத்திரை பதித்தல் சொல்கிறதுன்னு, அந்த வார்த்தை கோர்வைகள் எடுத்து தினமும் சொல்ல ஆரம்பிச்சுருங்க. தியானம் செய்கிறது அரை மணி நேரம்னா அரை மணி நேரம் கம்பல்சரி செய்யுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இறைவனின் பாடல்களை கேட்குறீங்கிறீங்க நல்ல விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் யோக பயிற்சி, உடல் பயிற்சி, குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களின் உடற்பயிற்சி யூடியூப்லேயே இருக்கும், அதுவும் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்குமான ஒரு பயிற்சி ஒரு அரை மணி நேரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு போய் படுத்தீங்கன்னா ஓரளவு ஆழ்ந்த நித்திரை கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. இது வந்து எப்படின்னா, நான் சாப்பிட்டா தான் எனக்கு வயிறு நம்பும், அந்த மாதிரி நீங்கள் மன உறுதியை எடுத்துக்கொண்டீங்கன்னா தான் உங்களை மீறி ஒன்றும் நடந்துடாது. ஆனால் நம்மளை மீறி நடக்குதுன்னா நம்ம பலவீனமாக இருக்கோம்னு அர்த்தம். நம்மளை நம்ம பலப்படுத்திக்கிறதுக்கு மனதுக்கு ஊக்கம் கொடுக்கணும், அதுக்கு தியானமும் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முத்திரை பதித்தலும் உதவும். அதுக்கும் முன்னாடி உணவு முறைகளையும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். 3 நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் போடுங்க, 2 நாள் போடுங்க. அப்போது எரியறது புடுங்கன்னா புகையிறது தானாக நிற்கும்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உணவுல கண்ட்ரோலை கொண்டு வாங்க. 48 நாள் பயங்கர உஷாராக எல்லா விதத்திலையும் நீங்கள் உறுதியோடு இருக்கும்போது நிச்சயமாக கடந்துடலாமுங்க. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் அண்ணா, மை செல்ஃப் நியூ செலிபஸி பெனிஃபிட்ஸ்னால ரொம்ப நாளைக்கு அப்புறம் பீப்புள் கூட சூல் டு சூல், அதாவது ஆன்மாவோடு என்னால் வந்து கன்வர்சேஷன் என்னால் பேச முடியுது. இப்படி பேசுறதுனால நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுறாங்க. பட் என் ஆன்மா ரொம்ப இன்னசென்ட் அண்டு ஃபியராக இருக்குது. இப்படி எப்படி வந்து என்னுடைய ஆன்மாவை ஸ்ட்ராங் பண்ணி பெரிய மனுஷனாக மாறி ஃபியர்லெஸ்ஸாக போல்டாக கம்யூனிகேஷன் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் ஆன்மா டு ஆன்மா கன்வர்சேஷன் பற்றி சொல்லுங்கள். நன்றி அண்ணா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, எண்ணங்கள் இல்லாது, எதை பற்றியும் சிந்தனைகளும் இல்லாது, எண்ணங்களும் இல்லாது, நம்முடைய மனதை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பியூர் அமைதியில் இருக்கும்போது நம்மை சுற்றி ஒரு காப்பு ஏற்படுத்தி கொண்டு நாம் பார்க்கல இயல்பாக என்ன வருதோ. இப்போ நான் வீடியோ போடுறேன் இல்லைங்களா, ஏதாச்சும் எழுதி வச்சுட்டா பேசுகிறேன், நீங்கள் எழுதியிருக்கீங்க அதை படிச்சுட்டு நான் பாட்டுக்கு பேசுகிறேன், என்ன நான் எதுவுமே நோட்டபிள் இல்லை, ஆன்மாலிருந்து தான் நம்ம பேசுகிறோம் ஆச்சுங்களா. அப்போது
அதே மாதிரி தான் நீங்க பேசுவது மற்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆழ்ந்து உணர்த்தும். ஏன்னா நீங்க ஆன்மா கொண்டு பேசுறதுனால. அப்போ ஆன்மாவுக்கு நீங்க ரெண்டு விதத்துல வலிமை கொடுக்கலாம். எப்படின்னா ஒரு கிணத்துல தண்ணி ஊறுது, அப்ப அந்த கிணத்துக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இயற்கை உரத்தை நீங்க கலக்கணும் அப்படின்னா, இல்லைன்னா அதுக்குள்ள வந்து ஒரு மீன் குஞ்சுகளை போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கிணத்துக்கு மேல இருந்து உள்ள போடலாம். அப்போ அந்த கிணத்துக்குள்ள மீன் குஞ்சுகள்லாம் விழுந்துச்சுன்னா அது வாழ ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி உங்கள் ஆன்மாவுக்கு வலிமை அடையணும்னா நீங்க ஆன்மாவுக்கு ஒரு தியான பயிற்சிகளையும் எண்ணங்கள் மூலமாக முத்திரை பயிற்சல் மூலமாக ஒரு வலுவேற்றல் செய்ய முடியும். அது நீங்க செய்யலாம். செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமா வந்து உங்கள் ஆன்மாவுக்குள் நீங்கள் வலிமையானவர் அப்படிங்கிறதும் பதிவாகும். அது என்ன உங்களுக்கு என்ன தேவையோ அது வெளிப்படவும் ஆரம்பிச்சிடும். ஆச்சுங்களா, எல்லாவற்றுக்குமே சொல்யூஷன் நம்முடைய மனது இருக்கு. அதனால தான் குருதேவர் வேதாத்ரி மகிழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா மனதுக்கு வளப்படுத்தும் பயிற்சின்னு சொல்லி, அது பயிற்சி முறைக்கு பேரே மன வளக்கலைன்னு சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி தான் மனதை வளப்படுத்துங்க, மனதுக்கு முத்திரை பதித்தலும் தவமும் செய்ய ஆரம்பிச்சிருங்க. குறிப்பிட்ட டைம் கடக்கும்போது விந்து ஜெயம் பயிற்சியும் செய்ய ஆரம்பிச்சுங்க. ஏன்னா உயிரின் உள்ளார்ந்த மையத்தில் தான் ஆன்மா இருக்கு. அந்த உயிரை நீங்கள் வலுப்படுத்துறதுக்கு தான் விந்து ஜெயம் பயிற்சி. உயிர் வலுவடைய வலுவடைய உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமூலர் சொன்ன மாதிரி உடலை வலிமைப்படுத்தணும், அதே சமயத்தில் உயிரையும் வலிமைப்படுத்தணும். உடலை வலிமைப்படுத்துறதுக்கு உடற்பயிற்சி, உணவு அது இதுன்னு சாப்பிட்றோம். உயிரை வலிமைப்படுத்துறதுக்கு முத்திரை பதித்தல் மற்றும் இது போல விந்துஜயம் போன்ற பயிற்சிகள், தவம் செய்கிறது போன்ற விஷயங்கள்லாம் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக உடனே மந்திரம் போடுற மாதிரி மாங்காய் காய்க்காது. அதுக்கான காலகட்டத்தில் இயல்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே, ரொம்ப சந்தோஷம். இன்றைய தினம் வீடியோ கொஞ்சம் நீட்டாக முடிச்சாச்சுங்க. சகோதரர்களுக்கு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா celibacy@gmail.com ஒரு மெயில் போட்டு விட்டுருங்க. அப்புறம் இல்லைன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. தொடர்ந்து அடுத்த நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.